தீங்கு நாட்கள் என்றால் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலம், அந்த ஏழு வருட காலம். இன்னொரு கல்லை, ஒரு கல்லை இருக்கிறான் ஜெகன் அப்படின்னு சொல்ல ஒரு கல்லை இருக்கிறான். அவனை கூப்பிட்டாச்சு, பல முறை கூப்பிட்டாச்சு, வாயா நம்ம பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், எம்டி ஜெகன் பேரையும் ஓப்பன சொல்றானா, ஜனங்களை வஞ்சிக்கிற வலுசிற்பமா நீ ஊழியம் செய்யாத, நீ தேவனுக்கு தேவ ஆவியன் ஊழியம் செய்யல, நீ பிசாசு ஊழியம் செய்யற, நீ என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்படி எல்லாம் அழைத்தாலும் ஒரு பதில் இல்லை, போன் வச்சிருந்ததுங்க. ஆவி அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் வந்ததாய் அவர்கள் சொல்லுகிற ஒரு தோற்றத்தினுடைய, இட் வில் பி அஸ் இமேஜினேஷன் பிரீச்சிங், ஒரு கற்பனையை, கற்பனையினால் உருவாகிற போதனைகளா என்று போதித்துக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகளே, தீங்கு நாட்கள் என்றால் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலம், அந்த ஏழு வருட காலம், அந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது, அல்லது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிற்று, சமீபமாக இருக்கிறதா சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் களங்கள் இருங்க. கடந்த நாட்களில் ஒரு பிரசங்கர் பிரசங்கித்ததை நான் கேள்விப்பட்டேங்க, அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சபை போதிக்குதுங்க. இன்னொரு பாஸ்டர் விட்டு கொடுக்காம இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதே அந்தி கிறிஸ்து ஆட்சி தாங்கன்றார். இன்னொரு கல்லை, ஒரு கல்லை இருக்கிறான் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை இருக்கிறான். அவனை கூப்பிட்டாச்சு, பல முறை கூப்பிட்டாச்சு, வாயா நம்ம பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், எம்டி ஜெகன் பேரையும் ஓப்பன சொல்றானா, ஜனங்களை வஞ்சிக்கிற வலுசிற்பமா நீ ஊழியம் செய்யாத, நீ தேவனுக்கு தேவ ஆவியன் ஊழியம் செய்யல, நீ பிசாசு ஊழியம் செய்யற, நீ என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்படி எல்லாம் அழைத்தாலும் ஒரு பதில் இல்லை, போன் வச்சிருந்ததுங்க. இப்படி பல நடைகளில் அந்தி கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ள இப்படியெல்லாம் பிரசைந்து கொண்டிருக்கிற இந்த மாறான உபதேசங்கள் இதான் ஒரு ஆவியினாலாவது. அது எங்கெடுத்து அவங்க ஏதாவது வசனம், ஒரு வசனம் நாங்களும் கேட்டோங்க, ஒரு வசனம் ஆதாரம் இல்லை, அப்புறம் கதையை சொல்லியே அந்தி கிறிஸ்துல நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம், அந்தி கிறிஸ்து ஆட்சி முன்னாடியே சன்புள்ளவர் நம்ம வந்து எடுத்து அழைச்சிட்டு போயிடுவாரு, அதனால நல்லா சாப்பிடுங்க, வெறி கொள்ளுங்க, உங்களுக்கு இருக்க நகையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க என்ற ஆண்டவன் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு ஃப்ளைட் ஊழியத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு நான் வாங்குவேன், வாங்கி கொடுப்பேன் நான் சொல்லியிருக்கிறாரு. அதில் யார் தான் வாங்கி தரணும்? நீ தான் வாங்கி தரணும். எப்படி வாங்குறது? நீங்களாம் போட்டிருக்க பணத்தை கொடுத்தா தானே, நகையை கொடுத்தா தானே, சொத்தை கொடுத்தா தானே அது விற்று நான் ஃப்ளைட் வாங்கி நான் ஒழிஞ்சு. இப்படிப்பட்ட கள்ளப்பசங்களுடைய ஊழியங்கள், உபதேசங்கள் வரும். அதான் சொல்கிறாரு, ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது, எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற வசனத்தை சொல்லுவான். ஆண்டவரோடு பேசுனாரு, நீ ஒருவேளை நீங்கள் அந்த பிரசனை கேட்டீங்களா என்னன்னு தெரியலங்க, போட்டோ அவங்கள பிரசனை கேட்டுங்க, டைம் இல்லை. எங்கெடுத்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிறுவத்தி நாளாவது, அது கிறிஸ்துடைய நாள் சைவாயிட்டு, இயேசு வந்து விட்டார், வந்து இப்படி ஆட்சி செய்தார். ஒருத்தங்க, நான் ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறதுக்காக அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, ஒட்டஞ்சத்தர் தான் போயிருந்தேன் நான், அவர் பேர் சொல்லலை, சொல்ல விரும்பல, மதுரையே அந்த ஆடு சபை இருக்கு, வாலிபர் மத்தியில் அவர் ஊழியம் செய்து இயேசு வந்துட்டாரு, இயேசு இப்போ வந்து நான் ஊழி இப்போ ஆயிரோட அரசாட்சி தான் இப்போ நடந்துட்டுருக்கு என்று சொல்லி அவர் புஸ்தகம்லாம் எழுதியிருந்தாருங்க. நானும் ஆவிய சொல்லி எழுதின புஸ்தகத்தை கொண்டு போய் வர சொன்ன மனுஷன் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார்.
நான் கஷ்டப்பட்டு போகிற ஓட்டம் செத்துருக்கேன். அவர் ரெப்ரசன்டேட்டிவ் கடைசியில், ஆமையா எங்கள் ஐயா சொல்ற தப்பு தான், இந்த புக்கில் எழுதியிருக்கிறது சரிதான், இந்த நாம் அவன் சொல்லி எழுதிட்டு போன புஸ்தகம் ரகசிய வருகை ரெண்டாம் வருகை ஆயிரோட அரசு இந்த புக்கெல்லாம் நான் கொண்டு போயிருந்தேன். நான் இன்னொருவரும் போயிருந்தான். அப்போ நான் கேட்டேன், அப்போ இதுதான் உண்மையான சத்தியம் என்றால் இது வரைக்கும் நீ பிரசந்தி வரதா தப்புன்னு ஒத்துக்கொள்றீங்களா? அப்போ நீங்கள் எழுதின புஸ்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அழிச்சிருந்தானே, ஏன்னா கள்ள உபதேசம் இல்லையா? இல்லை அது ஐயாள் உங்கள் ஐயா சொன்னதான் தப்பு நீங்கள் சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு சொன்னார், இப்போ நடக்கிற ஆயிரோட அரசாட்சின்னு தான் சொன்னார். அதனால் புக் எழுதின உங்கள் ஐயா சொன்னதா சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஆயிரோட அரசாட்சியில் அப்போ வந்து அவனோட சத்தியம்லாம் என்னன்னு சொல்லிட்டு இயேசைய 11 எடுத்து சொல்லி கடைசியில் அவரு இல்லையா எங்கள் பாஸ்டர் சொன்னதெல்லாம் தப்பு தாயா, இன்னும் அவர் பிரசங்கிட்டு இருக்கிறாருங்க டிவியில் போட்டு. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த கள்ள பசங்களை நான் பிரசங்கிக்கிறதுக்காக நான் வரலை. அந்தி கிறிஸ்துடைய ஆவி அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடையதில் வந்ததாய் அவர்கள் சொல்லுகிற ஒரு தோற்றத்தினுடைய இட் வில் பி அஸ் இமேஜினேஷன் பிரீச்சிங், ஒரு கற்பனையை கற்பனையினால் உருவாகிற போதனைகளா என்று போதித்துக் கொண்டிருக்கிறாங்க. தான் சொல்றாங்க, நாள் கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதா சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காலம் இருங்க, இதயத்தில் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கா இருக்க இருங்கள். இப்படியெல்லாம் நான் வாசித்த பகுதியின்படி அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆக இவர்கள் அனைவரும் அந்தி கிறிஸ்துவனுடைய கள்ள ஆடுகளாய் கள்ள சபைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவ நோக்கம் என்னங்க, அந்த அந்தி கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்பதுதான். நீ வெளிப்படுத்தின விசேஷம் 19:20-21 வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கிட்டவர்களையும் மோசமாக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, சபையை தேவன் எழுப்பின நோக்கம் மாறாதது.